வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து என்னடா வந்து மாணவர்கள் பல நூலகங்களுக்கு செல்லாததற்கான காரணங்களும் அவர்கள் நூலகம் செல்வதற்கு ஊக்குவிக்கும் வழிகளும் அப்படின்னா வந்து தலைப்புல வந்து ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணு வந்து நூலகங்களுக்கு செல்லாததற்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். அடுத்து வந்து அதை வந்து ஊக்குவிக்கும் வழிமுறைகள். அப்ப கேள்வி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு, அதை வந்து மாணவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல முன்னுரையில என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நூலகம் அறிவின் ஊற்று, வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஒரு சொந்த கூற்றை வச்சு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து நூல் பழக்கல் என்றார் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகம் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து இன்றைய மாணவர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா வந்து நூலகத்திற்கு செல்ல மாட்டாங்க. அந்த அறிவு தாகத்தை வந்து அவங்க வளர்த்துக் கொள்வதற்கு வந்து நூலகத்திற்கு சென்று வந்து புத்தகங்களை தேடி படிப்பதில்லை அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். தலைப்பா இடத்துல வந்து நம்ம விளக்கிறதும் முன்னுரையில சரியா. அப்ப முதன்மை கருத்து பார்ப்போம். செல்லாததற்கான காரணம் நம்ம வந்து ஏன்னா தலைப்பு ரெண்டு விதமா கேட்டிருக்கிறதுனால செல்லாததற்கான காரணத்தை முதல்ல நம்ம விளக்கணும். சரி, முதல் காரணம் என்ன அப்படின்னா வந்து அதிகமான வீட்டு பாடம். மாணவர்கள் வந்து பள்ளியில வந்து ஒரு பாடத்தை மட்டும் அவங்க வந்து படிப்பது இல்லை, என்னது ஒரு பாடத்திற்கு மேலான பாடங்களை படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வீட்டு பாடங்கள் வந்து அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து வீட்டு பாடங்களில் கவனம் செலுத்தணும், பாடங்களை வந்து மேற்பார்வை செய்யறதுல கவனம் செலுத்துறதுனால அவங்களால வந்து நூலகத்திற்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தை முன்வைக்கணும். அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் என்ன விரும்புறாங்கன்னா தன் பிள்ளைகள் வந்து வீட்டு பாடத்தெல்லாம் நல்லா செய்து பள்ளியில வந்து நற்பேரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனால அவங்க வந்து நூலகத்திற்கு செல்லாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் பெற்றோருக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து இரண்டாவது கருத்து என்ன வைக்கணும்னா வந்து இணைப்பாட நடவடிக்கை. தன் பிள்ளை வந்து என்னத்தான் வந்து ஏட்டுக்கல்வியில சிறப்பா இருந்தாலும் தன் பிள்ளை வந்து தனித்திறமையிலும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இணைப்பாட நடவடிக்கைகளை வந்து ஈடுபட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா வந்து துணைப்பாட வகுப்பு பள்ளியில படிக்கிற பாடத்தை மட்டும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இன்னும் கூட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும். என் பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த திறமைகள் இளமறை காய் போல இருக்கிற திறமைகள் என்ன செய்யணும்னா என் பிள்ளைகிட்ட வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கூடுதல் பயிற்சிகள் அனுப்புறாங்க. சரியா, ஏட்டுக்கல்வி மட்டும் என் பிள்ளைக்கு பத்தாது, தனித்திறமைகள்லையும் என் பிள்ளைங்க சிறந்த விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து பெற்றோர்கள் போடுறாங்க. அதனால பிள்ளைங்களால வந்து நூலகத்திற்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட கருத்தை வைக்கணும். அடுத்து என்னன்னா வந்து மூன்றாவது கருத்து நேரமின்மை. இப்ப வந்து வீட்டு பாடங்கள் அதிகமாக இருக்குது, அடுத்து வந்து பல நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுறாங்க, தேர்வுக்காக படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப மாணவர்கள்ட்டேருந்து வர வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரம் எங்களுக்கு பற்றவில்லை, ஏன்னா வந்து குறைந்தது ஒரு பள்ளிக்கூடத்துல கொடுக்குற பாடங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு பாடத்திற்கான வீட்டு பாடம் மட்டும் கொடுக்கவில்லை, நாங்க வந்து குறைந்தது வந்து ஒரு நாளைக்கு 5 பாடங்களுடைய வீட்டு பாடங்கள் செய்ய வேண்டிய சூழல்ல நாங்க இருக்கிறோம், அதனால எங்களால நூலகத்துக்கு செல்ல முடியலன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா சமூக ஊடகங்களின் ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து இணையதளங்கள்லாம் இருக்குது. இணையதளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னது விரல் நுனியில வந்து தகவல்கள் வந்து உடனே நமக்கு கிடைச்சிருது. சரியா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பேருந்தை எடுத்தோ இல்ல நம்ம வந்து ஒரு நடந்து போயோ நூலகத்துல போயிட்டு புத்தகங்களை தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஆனா அதே நேரத்துல வந்து இந்த சமூக ஊடகங்கள் வழியா வந்து நம்ம வந்து நிறைய தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம், அப்படி இருக்கிறப்ப நாங்க ஏன் நூலகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து நினைக்கிறாங்க. அதனால வந்து அவர்கள் வந்து நூலகத்திற்கு செல்வதை வந்து தவிர்க்க பாக்குறாங்க. இப்ப வந்து சமூக ஊடகங்கள் சொல்றப்ப வந்து விரல் நுனியில் உடனே நினைத்தவாறு கிடைச்சிருது. அடுத்து வந்து நினைத்த நொடியில் வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து கருத்துக்கள் தேவையோ எல்லாத்தையும் போயிட்டு அவங்க வந்து இணையதளத்துல போய் தேடினாங்க, உடனுக்குடனே அவங்களுக்கு கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம இணைய வழியாகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறைய புத்தகங்களை வந்து படிவிறக்கம் செய்து நாங்க அதிலே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்களை வந்து நாடி போறதுனால அவங்க வந்து நூலகங்களுக்கு செல்றதுக்கு தவிர்க்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா சோம்பல். எப்படின்னா வந்து ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு இங்கே நம்ம போனோமே, அங்க போனோம்னா உடனே நமக்கு அந்த புத்தகம் கிடைப்பதில்லையே, நம்ம போய் தேடணும், தேடி எடுத்து அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சோம்பல் படுறாங்க. சரியா, அடுத்து பார்ப்போம் என்னன்னா வந்து ஊக்குவிக்கும் வழிகள். இது வரைக்கும் நம்ம என்ன